எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஜாக்கியர் ஜாஃபர், இவர் பாகிஸ்தான்லயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவரை நம்ம பாகிஸ்தான்லயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பிசினஸ் மேன் கூட சொல்லலாம். ஏன்னா இவருக்கு அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட அதிகாரிகள் கிட்டையும் பொலிட்டீஷியன்ஸ் கிட்டையும் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்டையும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. இவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ஜாகிர் ஜாஃபர். இவ்வளவு பெரிய பணக்காரரோட பையனா இருந்தா யூஸ்வலா என்ன செய்வாங்க, அவங்களும் பிசினஸ் எடுத்து நடத்துவாங்க. ஆனா ஜாகிர் என்ன பண்ணார்னா, அவங்க அப்பா கம்பெனியோட பிசினஸ் எல்லாம் எடுத்து நடத்தல, அதற்கு பதிலா அவரோட பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அவருக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுதான் பிடிக்கும், அதுலயும் சைக்காலஜினா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பையன் சைக்காலஜி டாக்டர் ஆனாரு. தெரபி ஒர்க்ஸ் என்ற ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. 2021 வருடம் July 20 இந்த தெரபி ஒர்க்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கால் வருது. இந்த காலை யார் பண்றாங்கன்னா, ஜாகிரோட அப்பா பண்றாரு. அந்த பெரிய பிசினஸ் மேன் பண்றாரு, என்னோட பையன் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்ப்பா, இப்ப நான் இஸ்லாமாபாத்ல இல்ல. ஆக்சுவலா அந்த பையன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் எல்லாமே இஸ்லாமாபாத்ல தான் இருக்கு, ஓகேங்களா. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப லாகூர்ல இருக்கேன், என் பையன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனோட வீட்டுக்கு போய் அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு இந்த பிசினஸ் மேன் இந்த தெரபி ஒர்க்ஸ்ல வேலை செய்யற டாக்டர்ஸ் கிட்டயும் ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறாரு. இவர் கேட்டதற்கு இணங்க ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க, ஜாகிரோட வீட்டுக்கு போனா ஜாகிரோட வீடு கம்ப்ளீட்டா லாக்டா இருக்கு. தொடர்ந்து இந்த டீம் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜாகிருக்கு கால் பண்றாங்க, காலிங் பெல் அழுத்துறாங்க, கதவை தட்டுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. இப்படியே 45 நிமிஷம் போயிருச்சு, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரல. இந்த சமயத்துல இங்க இருக்க குரூப்ல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, வீட்டை சுத்தி பாக்குறாரு. அப்ப அவருக்கு ஒரு ஏணி சிக்குது. சோ அந்த ஏணியை வச்சு அவர் என்ன செய்யறாரு, அந்த வீட்டோட பால்கனிக்குள்ள ஏறாரு. அது அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பால்கனி. அவர் ஏறின உடனே அந்த வீட்டுக்குள்ள போகல, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன த்ரெட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதனால மத்த மெம்பர்ஸும் ஏணியில ஏறினாங்க. அதற்கு பிறகு ஒன்னா பெட்ரூம்குள்ள போலாம்னு டிசைட் பண்ணாங்க. பெட்ரூம்குள்ள போன உடனே முதல்ல போன நபரை பார்த்து யாரோ ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டாரு. அந்த புல்லட் அந்த நபருக்கு பக்கத்துல மிஸ் ஆகி போகுது. சுட்டது யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, அந்த மிகப்பெரிய பிசினஸ் மேனோட பையன் ஜாகிர் தான். அண்ட் அந்த பெட்ரூம்குள்ள தலை துண்டாக வெட்டப்பட்ட ஒரு பொண்ணோட உடலும் தலையும் இருந்தது. ஷாகத் முக்டம், இவர் பாகிஸ்தானோட டிப்ளமேட், அதாவது பாகிஸ்தானோட பிரதிநிதியா வெவ்வேறு நாடுகள்ல வேலை செய்யற ஒரு ஆளு. அதனால இவர் பாகிஸ்தான்லயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன். இவருக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன். அதுல ஒரு பொண்ணோட பேரு தான் நூர் முக்டம். நூர் முக்டம் ஒரு டிப்ளமேட்டோட பொண்ணுன்றதுனாலே சின்ன வயசுல இருந்தே லக்ஸூரியஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அப்பாவும் அவங்களோட ஃபேமிலிய பெரிய பெரிய டின்னர்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு, சமூகத்துல முக்கியமான அவங்களோட வெட்டிங்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாரு. அங்க பாகிஸ்தானோட முக்கியமான ஆட்கள் எல்லாம் 100 மீட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஒரு டின்னர் பார்ட்டில சாகிரியும் முதல்ல 100 மீட் பண்ணாங்க. இப்படி அடிக்கடி முக்கியமான மீட்டிங்ஸ்ல ஒருத்தர் பார்த்துக்கிட்ட பிறகு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க, பழக ஆரம்பிச்சாங்க, ஒரு கட்டத்துல காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க. 2018 இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆரம்ப கட்டத்துல நூருக்கு சாகிர் கிட்ட பிடிச்சதே என்னன்னா, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனோட பையன், அவர் நினைச்சா பிசினஸ்ல இறங்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம், ஆனா பேஷனை நோக்கி ஓடுறாரு, ஒரு சைக்காலஜி டாக்டரா இருக்காரு அப்படின்னு நூருக்கு ஜாகிரை ரொம்ப பிடிச்சது. ஆனா நாளாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியல. 2021 ஆரம்ப கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க, பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட உறவை பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சூழல்ல தான் July 18 2021 ஜாகிர் கிட்ட இருந்து நூருக்கு ஒரு போன் வருது. நைட்டு 8:30 இந்த போன் வருது. இந்த போன்ல ஜாகிர் என்ன சொல்றாருன்னா, நூர், நான் இந்த ஊரை விட்டே போறேன், ஏன் இந்த நாட்டை விட்டே போறேன், எனக்கு வந்து உன்னை பிரிஞ்சுட்டு இதே ஊர்ல வாட ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா இந்த ஊர்ல நான் எங்க போனாலும் உன்னோட மெமரிஸ் தான் இருக்கு. அதனால இன்னைக்கு நைட் நான் இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 19 ஆரம்பிச்சிருச்சு, நைட் 1 மணி இல்ல 2 மணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல நான் US-க்கு ஃப்ளைட் புக் பண்ணிருக்கேன், உன்னை விட்டு நான் நிரந்தரமா பிரிஞ்சு போறேன், ஆனா கடைசியா உன்னை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்க ஆசைப்படுறேன், நீ என்னோட வீட்டுக்கு வாயேன்னு சொல்றாரு. நூறும் இமீடியட்டா கிளம்புறாங்க, ஜாகிரோட வீட்டுக்கு போறாங்க. நூறு ஜாகிரோட வீட்டை ரீச் பண்ணும் போது நைட் 10 மணி. இப்ப ஜாகிரோட வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா,
ஜாகிர் அண்ட் அந்த வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, பிளஸ் ஒரு சமையல்கார் இருக்காரு. இந்த மூணு பேர் தான் அந்த வீட்டுல இருக்காங்க. அண்ட் இதற்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள நடந்தது எல்லாமே இந்த மூணு பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த மூணு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட கதையிலயும் நிறைய கான்ட்ரடிக்டரிஸ் இருந்துச்சு. அதனால இந்த மூணு பேரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் குள்ள நம்ம போக வேண்டாம். அதற்கு பதிலா நூறு இந்த வீட்டுக்குள்ள போன பிறகு வேற என்னென்னலாம் நடந்துச்சுன்றத பாப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறு அந்த வீட்டுக்குள்ள 10 மணிக்கு போறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ள போன அடுத்த சில நிமிடங்கள்லயே ஜாகிர் அவன் ஃபிளைட் புக் பண்ணால அவன் புக் பண்ண டிராவல் ஏஜென்சிக்கு கால் பண்றான். எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால இன்னைக்கு US டிராவல் பண்ண முடியாது, இந்த டிக்கெட்டை 10 நாள் போஸ்ட்போன் பண்ணிடுங்கன்னு சொல்றான். அதற்கு அந்த டிராவல் ஏஜென்ட் என்ன சொல்றாருன்னா, சார் இதை நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்ல 2 நாள் முன்னாடியாவது சொல்லியிருக்கணும், இன்னும் ஃபிளைட் போர்ட் பண்ணவே சில மணி நேரங்கள் தான் இருக்கு, இந்த சமயத்துல நீங்க சொன்னீங்கன்னா எங்களால இந்த டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ண முடியாது, அதற்கு பதிலா நீங்க இந்த டிக்கெட்டை வேணா கேன்சல் பண்ணிக்கலாம், புதுசா நீங்க காசு கட்டி இன்னொரு டிக்கெட் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. உடனே ஜாகிர் சில நிமிஷம் யோசிக்கிறாரு, சரி டிக்கெட் எல்லாம் நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், இன்னைக்கு ஃபிளைட்டே நான் புடிச்சு அமெரிக்காவுக்கு நான் போயிடுறேன்னு சொல்லிடுறாரு. ஜாகிர் அந்த ஃபிளைட்டே புடிச்சு நான் US-க்கு கிளம்புறேன்னு சொன்னதுனால இந்த டிராவல் ஏஜென்ட் என்ன பண்றாரு, ஜாகிரோட வீட்டுக்கு கேப் அனுப்புறாரு. கேப் டிரைவர் சரியா 11 மணிக்கு ஜாகிரோட வீட்டை ரீச் பண்றாரு. டிரைவர் அந்த வீட்டுக்கு வெளியவே 11:30 வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியே வரல. இதற்கு பிறகு சரியா 11:30 டிரைவர் என்ன பண்றாரு, ஜாகிருக்கு போன் பண்றாரு. இதற்கு ஜாகிர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் சொல்றாரு. டிரைவரும் தொடர்ந்து அந்த வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மணி 11:36. மறுபடியும் டிரைவர் ஜாகிருக்கு போன் பண்றாரு. அதற்கு ஜாகிர் நான் அடுத்த சில நிமிடங்கள்லயே வந்துருவேன் சொல்றாரு. இப்ப மணி 12:07. கிட்டத்தட்ட டிரைவர் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜாகிரோட வீட்டுக்கு வெளியவே காத்துட்டு இருக்காரு. அப்ப ஜாகிர் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரான். டிரைவர் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால ரொம்ப டைம் டிலே ஆயிடுச்சு, இதற்கு மேல ஃபிளைட் என்னால பிடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால உங்களோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணதுக்காக 1000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு டிரைவருக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாரு. டிரைவரும் சரி சார்ன்னு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. 12:07 அந்த வீட்டை விட்டு கிளம்பின டிரைவர் மறுபடியும் 1:40 கால் பண்றாரு. ஜாகிர்கே கால் பண்றாரு, சார் உங்களை நான் ஏர்போர்ட்ல விட்டுருந்தாலே எனக்கு 1000 ரூபாய் இருக்காது, நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போற ஐடியா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் கண்டிப்பா வந்து உங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன்னு சொல்றாரு. இதற்கு ஜாகிரும் நான் யோசிச்சு சொல்றேன்பான்னு சொல்லிடுறாரு. அந்த டிரைவர் ஜாகிருக்கு கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்திலேயே மறுபடியும் ஜாகிர் டிரைவருக்கு கால் பண்றாரு, நீ வீட்டுக்கு வாப்பா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போலான்னு சொல்றாரு. டிரைவர் அடுத்த 10 நிமிஷத்துலாம் ஜாகிரோட வீட்டை ரீச் பண்ணிட்டாரு. இப்ப மணி 2:15. ஜாகிர் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரல, ஜாகிரோட ஒரு பொண்ணும் வெளியே வராங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதே அந்த டிரைவருக்கு கொஞ்சம் வியடா இருந்தது, ஏன்னா அந்த பொண்ணோட கால்கள்ல செருப்பு இல்ல, ஆப்வியஸா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, 100 தான். சோ இப்ப ஜாகிரும் 100 அந்த கார்க்குள்ள ஏறுறாங்க. இந்த ஜர்னி முழுக்க ஜாகிர் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கான், 100 எதுவுமே பேச மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே அந்த டிரைவருக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. இப்ப இந்த வண்டி கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள ஜாகிர் அந்த டிரைவர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனா கூட என்னால ஃபிளைட் பிடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல, எனக்கு தெரிஞ்சு டைம் தான் வேஸ்ட், நீ வேணா எங்களை வீட்லயே டிராப் பண்ணிடுறியான்னு சொல்றான். டிரைவருக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல, ஏன் தான் இந்த ஆளுக்கு போன் பண்ணமோன்னு டிரைவருக்கு ஆயிடுச்சு. ஆனா ஆப்வியஸா டிரைவர் சால வேற எதுவும் பேச முடியாதுல்ல, அவனும் பெரிய எடுத்த பையன், அதனால டிரைவர் எதுவும் சொல்லாம ஜாகிரோட வீட்லயே அந்த ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில நூர் வந்து அவங்க அம்மாக்கு போன் பண்றாங்க. நான் வந்து லாகூருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து July 19th. நூர் கொஞ்சம் இண்டிபெண்டான பொண்ணுதான், அவங்க லாகூர் போறதெல்லாம் கூட அவங்க அம்மாக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா, அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை, அவங்க ஃபேமிலியில ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போது, அது நூருக்கும் நல்லா தெரியும். ஆனா நாளைக்கு ஃபெஸ்டிவல்னா இன்னைக்கு நான் லாகூர் போறேன்னு நூர் சொல்றது அவங்க அம்மாக்கு சுத்தமா புரியல. அண்ட் நூர் இப்ப எங்க இருக்காங்கன்னும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அண்ட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போனை விக்கிறேன்னு நூறு போன் கால கட் பண்ணிடுறாங்க. இந்த சூழல்ல தான் அதே நாள் 3 மணிக்கு நூரோட வீட்டுக்கு ஒரு டிரைவர் இருப்பார்ல, அவரோட பேரு கலில். கலிலுக்கு நூர் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, முக்கியமா எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாதீங்க, அது என்னன்னா இமீடியட்டா எனக்கு ஒரு 7 லட்சம் வேணும்னா எதுக்குன்னு கேட்காதீங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு சாயந்தரமே அந்த 7 லட்சத்தை திருப்பி தந்துடுறேன், தயவு செஞ்சு வீட்டுல மட்டும் சொல்லிடாதீங்க, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தாங்கண்ணா அப்படின்னு கலில் கிட்ட நூர் பேசுறாங்க. கலில் வந்து என்ன சொல்றாருன்னா, கலில் ஒரு டிரைவர், திடீர்னு வந்து 7 லட்சம் கேட்டா கலில் எங்க போவாரு, அம்மா என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்லமா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு நூர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்கண்ணா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்கண்ணா, ஒரு முக்கியமான
பிரச்சனைனா அப்படின்னு மட்டும் இன்னொரு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கலில என்ன பண்றாரு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு, 4 லட்சம் ரூபாய் புரட்டுறாரு. மறுபடியும் நூறுக்கு போன் பண்ணி, அம்மா என்னால 7 லட்சம் எல்லாம் புரட்ட முடியலம்மா, என்னால 4 லட்சம் தாமா புரட்ட முடிஞ்சது, பரவாயில்லையாமான்னு கேக்குறாரு. நூறும் பரவாயில்லண்ணா, முதல்ல எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு ஜாகிரோட வீட்டு அட்ரஸ் தராங்க. கலிலும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து ஜாகிரோட வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. அப்ப நூறு போன்ல என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா என்னால வெளியே வர முடியாது, இந்த வீட்டோட சமையல்காரன் வெளியே வருவான், அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, நான் லாகூருக்கு போறேன்னு அம்மா கிட்ட நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க அப்படின்னு நூறு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து ஒரு சமையல்காரன் வெளியே வரான், கலிலும் அவர் கிட்ட இருந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை தராரு. அதற்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போய், அம்மா நூறு மேடம் லாகூருக்கு போறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு நூறோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து நூறுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க, மெசேஜஸ் அனுப்புறாங்க. நூறோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க, அவங்களுக்கும் மெசேஜஸ் அனுப்புறாங்க. நூறோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நூறோட மொபைலுக்கு கால் பண்றாங்க, மெசேஜஸ் அனுப்புறாங்க. ஆனா நூறு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இந்த சூழல்ல அடுத்த நாள் ஜூலை 20ஆம் தேதி நூறு என்ன பண்றாங்கன்னா, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒரு பால்கனியை பத்தி பேசினால, அந்த பால்கனி வழியாவே வீட்டுல இருந்து எகிரி குதிக்கிறாங்க. அவங்க எகிரி குதிச்ச வீடியோ சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன் ஈவன் இப்ப நீங்க இன்டர்நெட்ல தேடினா கூட அந்த வீடியோ கிடைக்கும். எகிரி குதிச்சு நொண்டிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றாங்க நூறு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடு ஒரு பணக்கார வீடு இல்லையா, அதனால அந்த வீடு ஒரு மிகப்பெரிய கேட்டால மூடப்பட்டிருக்கு. அந்த வீட்டோட செக்யூரிட்டி கார்டு அந்த கேட்டை திறக்க மாட்டான். அடுத்த சில நிமிடங்கள்லயே ஜாகிர் அந்த கேட்டுக்கு வரான், நூரை மறுபடியும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். இதற்கு பிறகுதான் ஜாகிர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்றாங்க, அப்பாவுக்கு கால் பண்றான், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றான். என்ன சொல்றானா, நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என் வீட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டாங்க, யாருன்னா வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றான். இதை நம்பிதான் ஜாகிரோட அப்பா அவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் கால் பண்றாரு. அதற்கு பிறகு அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நூறோட உடல் தனியா இருக்கு, தலை தனியா இருக்கு. இதற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள வந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஜாகிரை கட்டி போடுறாங்க. இமீடியட்டா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸும் ஜாகிரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா நூறோட உடலை அட்டாப்சி பண்ணும் போது டாக்டர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நூறை இந்த 3 நாள் இந்த வீட்டுக்குள்ள வச்சு ஜாகிர் பல முறை ரேப் பண்ணிருக்கான், அப்புறம் கொலை பண்ணும் போது கத்தியால குத்தி இருக்கான், கழுத்தை நெரிச்சுதான் அந்த பொண்ணையே கொன்னு இருக்கான், அந்த பொண்ணு மூச்சு திணறிதான் இறந்திருக்காங்க. இதற்கு பிறகு அந்த பொண்ணோட தலைய துண்டா வெட்டி இருக்கான், அந்த பொண்ணோட தலைய எட்டி உதைச்சு ஃபுட்பால் ஆடி இருக்கான். சரி, ஜாகிர் ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஜாகிர் வந்து ஆல்ரெடி போதை பழக்கங்களுக்கு அடிமையானவன், எப்பவுமே பார்ட்டி பொண்ணுங்க போதை பொருள் தான் இருப்பான். அதனால ஜாகிரோட அம்மா அப்பா ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க, ஜாகிரோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, அவனுக்கு 1 பைசா கொடுக்க மாட்டாங்க. இதனாலதான் ஜாகிரே வேலைக்கு போக ஆரம்பிச்சான், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காசாவது வேணும்ல, அதற்கு தான் ஜாகிரே வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அண்ட் ஜாகிர் எந்த அளவுக்கு போதை பொருள் யூஸ் பண்ணுவானா, ஜாகிர் ஒரு வாட்டி ஒரு பெரிய பார்ட்டியை கண்டக்ட் பண்ணிருக்கான், அவனோட பார்ட்டியில பயங்கரமா போதை பொருள் யூஸ் பண்ணிட்டு 3 பொண்ணுங்க கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. 3 பொண்ணுங்க போதை தலைக்கேறினதுனால பயங்கரமான வேகத்துல வண்டியை ஓட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டி அந்த வண்டியை இடிச்சு ஆன் த ஸ்பாட் இந்த 3 பொண்ணுங்களும் இறந்துடுறாங்க. இதனால ஜாகிர் மேல ஒரு வழக்கே பதியப்படுது. அண்ட் ஜாகிர் போதையில அவங்க அம்மாவையும் அடிச்சிருக்கான், பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இதெல்லாம் தெரியாம தான் ஜாகிர் கிட்ட நூறு சிக்கிக்கிறாங்க. அண்ட் ஜாகிர் கிட்ட நூறு சிக்கின பிறகு நூறு அவன் காசுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சான். சோ அதனாலதான் நூறு அவங்களோட டிரைவர் கிட்ட 7 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. அண்ட் ஒரு கட்டத்துல நூறும் தன்னை விட்டு பிரியாதனால நூறையே கொலை பண்ணா ஜாகிர் அவனோட வெறியை தீர்த்துக்கிட்டான். ஜாகிரோட வக்கீல்கள் என்ன வாதாடினாங்கன்னா, அவன் ஒரு பைத்தியம், அவனை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட் தான் தரணுமே தவிர அவனை நம்ம ஜெயிலுக்கு எல்லாம் அனுப்பக்கூடாது, தண்டனை எல்லாம் தரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஜாகிர் இந்த கொலைய பைத்தியகாரத்தனமாலாம் பண்ணல, வெறி புடிச்செல்லாம் பண்ணல, பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு US சிட்டிசன் பாகிஸ்தான்ல கொலை பண்ணா மாட்டிப்பானான்னு கேட்டிருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, ஜாகிர் ஒரு டியூவல் சிட்டிசன்ஷிப் ஓனர், அவனுக்கு பாகிஸ்தான்லயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு, US சிட்டிசன்ஷிப் இருக்கு. சோ அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கான், நூற கொலை பண்ணுன்ற ஐடியா அவன் கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கு. அண்ட் அவன் பைத்தியம் இல்லாததுனாலதான் எக்கச்சக்க பேருக்கு கால் பண்ணி உதவி கேட்டிருக்கான். ஏன் ஈவன் கோர்ட்ல அவனோட வக்கீல் எப்படி பிளேட்டை திருப்ப பார்த்தாங்கன்னா, நூற கொலை பண்ணது ஜாகிர் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள வந்த தெரப்பி ஒர்க்ஸோட டாக்டர்ஸ் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, எவிடன்ஸ் எல்லாமே ஜாகிருக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. சோ கடைசியில இந்த வழக்கோட தீர்ப்பு 2022 வந்துச்சு, அதுல ஜாகிருக்கு டெத் பெனால்டி கொடுத்தாங்க பாகிஸ்தானோட கோர்ட். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்
டிஸ்கிரிப்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.